குழந்தையின் கண்ணத்தில் கருப்பு பொட்டு வைத்திருக்கிறாய். இதற்கு பெயர் திருஷ்டி பொட்டு. திருஷ்டினா? திருஷ்டி என்றால் யார் கண்ணும் படக்கூடாது. கண் படக்கூடாது என்றால் உனக்கு எப்பொழுது பார், சந்தேகத்திற்கு மேல் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் தீர்ந்தால்தானே தெளிவு பிறக்கும், அறிவு வளரும். 10 வயது கூட ஆகவில்லை, என்னவெல்லாம் பேசுகிறாய்! கண் படக்கூடாது என்றால் இந்த குழந்தையை பார்ப்பவர்கள், குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று வயிறு எரிந்தால் அது குழந்தையை பாதிக்கும். நம் தாசரதி அழகாக இருந்தால் மற்றவர்கள் வயிறு ஏன் எரிய வேண்டும்? அப்படியே எரிந்தாலும் அது ஏன் குழந்தையை பாதிக்க வேண்டும்? அம்மாடி, உனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. உனக்கு எதுவும் எளிதில் புரியாது. ஒரு பாரியாளை எப்படி நடத்த வேண்டும், எப்படி பழக வேண்டும், அதற்கு தகுந்தவாறு உன் அகத்துக்காரர் நடந்து கொள்கிறாரா என்று கேட்டேன். ஏதாவது விசேஷம் இருக்கிறதா? இருக்கிறதே. அப்படியா? ஆமாம், அடுத்த வாரம் வரலட்சுமி நோம்பு இருக்கிறது, அதுதான் இப்போது விசேஷம். உன்னிடம் கேட்டேன் பார், என்னை சொல்ல வேண்டும். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற மறந்துவிட்டேன். தற்புகழ்ச்சி திலகம் யாதவ பிரகாசரை பார்த்தேன். ஓ, அப்படியா? அடியேனை பற்றி ஏதேனும் வினவினாரோ? வினவுவதா? சந்தித்த நேரம் முழுவதும் தங்களை பற்றிய புராணம்தான். பேசும் போது நுடிக்கொருதரம் நம் திருக்கட்சி நம் திருக்கட்சி என்கிறார். என்ன வசியம் போட்டீர்? ஒரு வசியமும் இல்லை பட்டரே. நம் ராமானுஜனை அவரின் பாடசாலையில் சேர்த்துக் கொள்ள பிரார்த்தித்தேன். அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். அரியனின் விண்ணப்பத்தை அவர் ஏற்றதால் அதை மனதில் வைத்து இனி தன் கோரிக்கைகளை எல்லாம் இந்த திருக்கச்சி நம்பி செய்வார் என்று முடிவெடுத்திருக்கிறார். இருந்துவிட்டு போகட்டும். ராமானுஜனுக்காக யாதவ பிரகாசரின் நியாயமான கோரிக்கைகளை அரியன் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். மேலும் அவர் ஒரு துறவி, அந்த நிலைக்காகவாவது அரியன் மரியாதையும் அனுசரணையும் செய்துதானே ஆக வேண்டும். பெரிதாக ஒன்றும் அவர் கேட்கப் போவதில்லை. அப்படியும் ஏதாவது கேட்டால் செய்துவிட்டு போகிறேன். ராமானுஜன் நல்ல முறையில் அங்கு சேர்ந்து வேதாந்தத்தை பயில வேண்டும். அதுதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி நம்பிகளே, அடியேன் சென்று ஆராதனைக்கு வேண்டியவற்றை தயார் செய்கிறேன். மாரணீர், இவளிடம் கல்யாணம் ஏற்கனவே நின்றதை பற்றி மட்டுமல்ல, நான் உனக்கு செய்த கெடுதலை பற்றியும் தெரிவித்து விட்டேன். அதன் பிறகும் பெருந்தன்மையாக இக்கல்யாணத்திற்கு சம்மதம் தெரிவித்து அடியேனை கரம் பற்றி இருக்கிறாள். நிச்சயம் இப்படி ஒரு குணவதியை மனைவியாக அடைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் மாதவா. அனைத்தும் இனிதாக முடிந்திருக்கிறது. இனி பழைய கசப்பான சம்பவங்கள் எதையும் பேச வேண்டாம், ஏன் நினைக்கவும் வேண்டாம். அடியேன் அவற்றை என்றோ மறந்துவிட்டேன். சரி மாதவா, ஆச்சாரியரை கண்டு ஆசீர்வாதம் வாங்கியாகிவிட்டதா? ஆச்சாரியரின் ஆசைகளை பெற்றுவிட்டேன் மாரணர் நம்பி. ஆனால் அடியேனின் அடிமனதில் அழுத்திக் கொண்டிருக்கும் பாரம் நீங்கி ஓர் இயல்பான வாழ்க்கையை நாங்கள் தொடங்க வேண்டும் என்றால் உன் ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும். நீ அமுது செய்துவிட்டாயா? உன்னைத்தானம்மா கேட்கிறேன், நீ அமுது செய்தாயா? இல்லை அப்பா. ஏனம்மா, உனக்கு பசி இல்லையா? அப்பா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். என் பங்கு ஆகாரத்தை தான் அந்த பெரியவருக்கு கொடுத்தேன். என்னம்மா சொல்கிறாய்? தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பதுதானே வழக்கம். நீ அமுது செய்ய வேண்டிய ஆகாரத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு பின் நீ எதை ஆகாரமாய் கொள்வாய்? அகத்தில்தான் நிறைய குளிர்ந்த ஜலம் இருக்கிறதே, அந்த பெரியவரின் வாடிய முகம் மீண்டும் மலர்ந்ததை பார்த்தேன், அதிலே என் பசியெல்லாம் அடங்கிவிட்டது. ஆண்டாள், ஒரு விதத்தில் உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது.